வந்திருக்க பேரண்ட்ஸ் முகத்தெல்லாம் அப்படி பிரைட்டாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. எல்லாம் அப்பா அம்மா தாத்தா பாட்டிங்க தான். பேர பசங்க என்ன பண்ணியிருக்காங்க, எப்படி பரிசு வாங்கியிருக்காங்க, எப்படி பரிசு வாங்க போகிறாங்க அப்படின்னு பாராட்டுறதுக்கு வந்துருக்கீங்க. எனக்கு இப்போ சமீபத்தில் கிடைக்கிற சந்தோஷம் என்னென்னா, என் பேரனை மத்தியானம் ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வர்றது தான். அந்த கேட்டு வாசல்லையே வெயிட் பண்ணியிருந்து பேரனை அவன் வரான், உடனே கையை பிடிச்சி கூப்பிட்டு வரும்போது கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடையாது. இந்த மழலைகள் அவங்க கேட்குற கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லவே முடியாது, ஆனால் அவங்க கூட பேசும்போது கிடைக்கிற சந்தோஷம் இல்லை உச்சமாக இருக்கும். அண்ணன் சொன்னார், நிறைய பேர் வெளியூருக்காரங்க தான் சினிமாவுக்கு வருவாங்க. சில பேர் என்கிட்ட வெளியூர் ஷூட்டிங் போகும்போது யார் வணக்கம் வணக்கம், நான் மதுரைனே மதுரை இருக்கட்டும்பா என்னென்ன மதுரைனே, அதனால் சில ஊரில் போகலாம், சேலம்னே நான் சேலம், அந்த ஊர் பேர் சொல்லிக்கிறதுல அப்படி ஒரு பெருமை. நான் அதே மாதிரி ஒரு இடத்துல நான் சைதாப்பேட்டைங்க, சைதாப்பேட்டையா, சைதாப்பேட்டிலேருந்து எப்படி நீ நடிக்க வந்த, ஏன் சைதாப்பேட்டிலேருந்து யாரும் நடிக்க வரக்கூடாதா? அப்படி இருந்த காலத்தில் நானும் போராடி அந்த கோடம்பாக்கத்தில் இவ்வளோ நாளாக வாழ்கிறேன். சைதாப்பேட்டிலேருந்து ஒரே ஸ்டேஷன் தான் நடுப்புற கேப்பு மாம்பழம், அப்புறம் கோடம்பாக்கம் சினிமா. இந்த ஒரு ஸ்டேஷனை நான் கடக்கப்பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். இந்த மேடையில் ஒரு அமைச்சராக, அதுவும் உங்களால் போற்றப்படுற புகழப்படுற அவரை பார்த்து சந்தோஷப்படுற ஒரு மாபெரும் அமைச்சர், கூச்சமே இல்லாமல் அதாவது பாண்டியராஜன் நானும் ஒரே பள்ளிக்கூடம் தான், அவருக்கு நான் சீனியர், எனக்கு ஜூனியர் சொல்கிறாருன்னா இந்த மனசு யாருக்கு வரேன். எங்கள் தெருவில் தான் காவேரி நகரில் தான் சார் இருந்தார், அவர் தெருவில் தான் நான் இருந்தேன். அப்போது அவர் பேசிகிட்டு இருப்பார், எப்போ பார்த்தாலும் ஒரு அஞ்சு பேர் கூட இருப்பாங்க, அரசியல்லாம் பேசுவார். அப்போ இருந்த அதே எளிமை, அதே சிரிப்பு, அதே குணம், அதே பதக்கம் இல்லாத பழக்கம் இன்றைக்கு வரைக்கும் நீடிக்குது. எவ்வளோ பெரிய பதவிகள் பட்டங்கள் என்ன வந்தாலும் அவர் ஓடுற ஓட்டத்தை பார்த்து பார்த்து எங்கள் வீட்டு திட்டு வாங்கினுக்கிறேன். பார்த்தீங்களா, 10 கிலோமீட்டர் ஓடுறோம், 20 கிலோமீட்டரான், எத்தனை மாரத்தான். அதாவது ஒரு ஹெல்த் மினிஸ்டர் அவர் ஃபிட்டாக இருந்தால் தான் நம்மளாம் அதை கேட்போம். அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் அவர். இன்றைக்கி அற்புதமான ஒரு குழந்தைகள் நம்ம முதல்வரை படம் வரைகிறாங்க. இந்த கான்செப்டை புதுசுங்க. ஒருவருடைய முகம் எவ்வளோ மனசில் பதிந்திருந்தா அவங்கள படம் வரைய முடியும், அவங்கள பற்றி தெரிஞ்சிருந்தால் தான் படம் வரைய முடியும். நீங்கள் அதை எல்லாருக்கும் பேப்பரில் கொடுத்து பசங்களுக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா வரையாங்க. முதல்லலாம் சின்ன பசங்கக்கிட்ட படம் வரி சொல்லுவாங்க, ஆப்பிள் வரி, கேரட் வரின்னா வரிவானுங்க. அதுக்கப்புறம் கீழே அவனே கேரட்னு எழுதிடுவான், இது ஆப்பிள்னு எழுதிடுவான். அப்படி தான் பசங்களுடைய குணம். ஆனால் துணிச்சலாக பசங்களை எழுதினார், அந்த பேப்பர் காப்பிலாம் அப்படி வந்தது பார்த்து மிரண்டுட்டுங்க. இந்த பசங்க கையில் இவ்வளோ அற்புதமான கலையா, இந்த கலையை ஊக்கப்படுத்துங்க. சைதாப்பேட்டிலேருந்து வந்த பாண்டியராஜருக்கு இன்ஸ்பிரேஷனே ஸ்கூல் தான், மாடல் ஹை ஸ்கூலில் என்சிசி கேம்பில் எனக்கு ஒரு ட்ராமா போடுற வாய்ப்பு கிடைச்சிது. அந்த ட்ராமாவில் எனக்கு ஒரு மெடல் கொடுத்தாங்க, நகைச்சுவை நடிகர்னு. அதுதான் நீங்கள்லாம் என்ன இன்னைக்கு வரைக்கும் நடிகராக பார்க்கறதுக்கு காரணமே. படிக்கிற காலத்தில் பசங்களை தட்டி கொடுங்க, கண்டிப்பாகவும் இருங்க, ஆனால் கலையில் ஊக்குவீங்க. சில பேர் இருப்பான் தட்டி கொடுத்துட்டு இருப்பான், எதுக்கு அதெல்லாம் வேலைன்னு. நான் குலதெய்வ ராஜகோபாலன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர், அவர் வில்லுப்பாட்டு பண்ணுவார். அவர் வில்லுப்பாட்டப்போ அவங்க பசங்க சம்பத் செல்லும், ஒருத்தர் ஹார்மோனியம் வாசிப்பார், ஒருத்தர் கிட்டார் வாசிப்பார். அவங்க என்னடி ரக்கமா பாட்டு வாசித்தோடனே ஜனங்க கை தட்டுவாங்க. அந்த கைத்தட்டில் தான் என்னை சினிமா நடிகன் ஆகிறதுக்கு உந்துதல். எங்கள் அப்பா கிட்ட போயிட்டு நானும் ஹார்மோனியம் வாசிக்கணும், கைத்தட்டில் வாங்கணுங்க. எங்கள் அப்பா சைதாப்பேட்டில்
ஒரு சின்ன குடிசையில் இருக்கேன் நான் காவேரி நகரில். அப்போ கூட நமக்கெல்லாம் அது ஒத்து வர்றதுப்பா, எதுக்கு அதெல்லாம் அப்படின்னு சொல்லலை. பையன் ஏதோ நினைக்கிறான் அப்படின்னு அது யாருன்னு கேட்டு வைப்பான்ட்டு என்ன ஒரு ஹார்மோனியம் வாத்தியார்த்த மாதம் 5 ரூபா சம்பளம் கொடுத்து ஹார்மோனியத்துக்கு சேர்த்து விட்டார். அதான் கலைத்துறைக்கு நான் உள்ளே வரத்துக்கு காரணம். ஏன் சொல்கிறேன்னா, பசங்க எதுனா கேட்குறாங்கன்னு வச்சுங்க, அதை தட்டி கொடுங்க. ஏன் அவங்க முந்திரி கொடுத்துருமா எதை கேட்பாங்க? அவங்களுக்கு துணிச்சல் வேறு யாரும் இருக்காது. இப்போ சார் சொன்னார் பட்டிமன்றம்லாம் சார் நான் நிறையா போகிறேன்ட்டு. முந்தான நாள் கூட நான் சிங்கப்பூரில் பட்டிமன்றம், இப்போ சொல்லலாம் வேறு எப்போ சொல்ல முடியும். முந்தான நாள் சிங்கப்பூரில் வந்தேன். அப்போது ஹோட்டலில் நான் வந்து மேலே ஒரு 20வது அடுக்கில் இருந்தேன். கீழே போய் ஒரு கடையில் ஷேவிங் ஷர்ட் வாங்கினாருந்தோம். லுங்கியோடு அந்த லிஃப்ட்டில் வரேன். ஒரு 9வது ஃப்ளோரில் ஒரு ஆள் வந்தார். வந்தோடனே நானும் அவரை பார்க்கலாம், அவர் பேசாமல் இருந்தார். அவர் திடீர்னு நான் பார்த்துரு ஷாக் ஆகிட்டாரு. சார் என்னங்க, இப்போ தான் சார் நான் உங்களை உயிரோடு பார்க்குறேன்னாரு. எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, சார் உங்களை சினிமாவில் பார்த்துருக்கேன், டிவியில் பார்த்துருக்கேன், நேரடியாக இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல வர்றார். ஆனால் சொல்ல வர்றதை மதித்து அந்த அதிர்ச்சியில் இப்போ தான் அவங்களை உயிரோடு பார்க்குறேன்னு தெரியல. இதே குணம் நிறைய பேருக்கு இருக்குது. நாங்களாம் வெளியே போனால் சில பேர் கேட்பாங்க, என்ன படத்துலேயே நடிக்கிறதில்ல நீங்கள், இப்போலாம் படமே வர்றதில்லை சார். போ இந்த மாதம் கூட ஒரு படம் வந்துருக்கு சார், தெய்வம் மச்சாங்க பாருங்கண்ணா. நான்லாம் இப்போ படமே பார்க்குறதில்ல, நான் படம் பார்த்து 25 வருஷம். யோ நீயே படம் பார்க்குறதில்ல, இப்படி என்ன தெரிஞ்சாங்க இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க சொல்ல வந்தது அது இல்லை, உங்களை எனக்கு பிடிக்கும் சார், உங்கள் படங்கள்லாம் பார்த்துருக்கு சார், இப்போ ஏன் சார் நிறையா படம் வர்றதில்லை, நிறையா நடிக்கிங்க சார், இதுதான் சொல்ல வராங்க. நம்ம அதை டப் பண்ணி பார்த்துக்கணும். அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் பசங்க கேட்குற கையிலாம் முந்திரி கொட்டதான் கேட்டால் கூட அவங்கள தட்டி கொடுங்க. நான் மண் பானைன்னு ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்தேன். அந்த டாக்குமெண்ட்ரி எடுக்க போகும்போது ஒரு நாளைக்கு போகிற ஷூட்டிங்கு ஈரோடுக்கு ஒரு ப்ரொடியூசர் வந்தார். வந்து மொத்தமாக பணம் சார், ஒரு 5 நாளைக்கு எங்கள் படத்தை நடிக்கணும், அதுக்கு மொத்த பணம் கொண்டு வந்துட்டேன் 5 நாள். இல்லை சார், நான் நாளைக்கு டாக்குமெண்ட்ரி எடுக்க போகிறேன், டாக்குமெண்ட்ரி முடிச்சுட்டு உங்கள் படம் நடிக்கணும். இல்லை சார், நம்ம நாளைக்கே ஷூட்டிங்கு வந்துடுங்க, ஒரு 2 நாளில் அப்படின்னா பணம் வேணாம், நாளைக்கே ஷூட்டிங்னார், பணம் கொடுக்குறேன். அப்புறம் அவர் உடனே அஸ்திரிக்கு சொல்கிறார், உங்கள்னையா நட்டு லூஸ் ஆயிடுச்சா, நான் மொத்தமாக பணம் கொண்டாந்து கொடுக்குறேன், ஏதோ டாக்குமெண்ட் எடுக்கணும்னு போகிறேன். இதப்பா சொல்கிறேன் கேட்டுக்க, இதெல்லாம் வீண் முயற்சி. படத்தில் நடிக்கிறதை விட்டு ஏதோ டாக்குமெண்ட்ரி அதுக்குன்னு போகிறாரு, வீண் முயற்சியா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த மண்பானை தான் அமெரிக்காவில் ஹைபல்ப் இன்டர்நேஷ்னல் கல்ச்சர் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் எனக்கு பெஸ்ட்டு ஃபிலிம் இல்லை, பெஸ்ட்டு டாக்குமெண்ட்ரி டைரக்டர்னு அவார்டு கொடுத்தாங்க. அந்த அவார்டு வாங்கின உடனே எல்லா சேனல்ஸும் வந்து என்னை இன்டர்வியூ எடுக்கிறாங்க. நான் இன்டர்வியூ கொடுத்துட்டுருக்கிறேன். அப்போது அதே ப்ரொடியூசர் வந்தார். இன்னும் ஒரே கூட்டமாக இருக்குது சார் என்று என் அச்சன் சொல்கிறாரு, சார் அப்போ ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்க போனாருங்க, அதுக்கு அவார்டு கட்டிருக்கு. அண்ணன் விடாமுயற்சியா, அதான் அச்சாரு. எந்த வாய் வீண் முயற்சின்னு சொல்லுதோ அதை விடாமுயற்சின்னு செய்ய வைக்கணும், அதான் வாழ்க்கை. இன்றைக்கி நம்ம அமைச்சர் இந்த மழைகளை இந்த மழையிலையும் மழையிலையும் தட்டி கொடுத்து வைக்கிறாருன்னா உங்களை வளர்ச்சியை உங்கள் பெற்றோர்கள் பார்த்து ரசிக்கணும்னு. அற்புதமான விழா, கள்ளங்கபடம் இல்லாமல் எல்லாம் சிரிக்கிறீங்க, சந்தோஷப்படுறீங்க. இந்த சந்தோஷம்லாம் இந்த வாழ்க்கையில் தான், நிஜ வாழ்க்கைன்னு இருக்குது கல்யாணம் காட்சி ஆன பிறகு அது டென்ஷன், அதுக்கு முன்னாடி சந்தோஷமாக இருங்க. வெற்றி ஒன்றே குறிக்கோள், கஷ்டப்பட்ட அனைவரும் வெற்றி பெற்றதில்லை, ஆனால் வெற்றி பெற்ற அனைவரும் கஷ்டப்பட்டவர்கள். வணக்கம்.